मोदी। உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவரை பற்றியது இந்த வரலாறு. உலகில் மிகப்பெரும் ஜனநாயகத்தின் மிகவும் பிரபலமான பிரதமராக உள்ள அரசியல்வாதி பற்றியது. இன்று 130 கோடி நாட்டு மக்களின் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றவும் மனித நேயத்திற்கு சேவையாற்றவும் உறுதிபூண்ட நபரை பற்றி பார்க்க இருக்கிறோம். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஆகிய நான் பதவியேற்கிறேன். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூன். நரேந்திர மோடியின் வாழ்க்கை என்பது போராட்டம், கனவு மற்றும் தொடர்பு ஆகியவற்றை கொண்டது. வறுமையுடன் போராட்டம், புதிய இந்தியாவுக்கான கனவு மற்றும் நாட்டு மக்களுக்கான வளமான நாடு. ரயில்வே சே ராயல் பேலஸ் ஜிந்தகி கா ராஸ்தா படா கடின் ஹோதா ஹை. குஜராத் மாநிலத்தின் வத் நகரில் உள்ள வீதிகளில் நரேந்திர மோடியின் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. 1950 செப்டம்பர் 17 பிறந்த நரேந்திர மோடி தாமோதர தாஸ் மோடி மற்றும் ஹிராபாவுக்கு பிறந்த 3வது குழந்தை. வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் கடும் வறுமையை எதிர்கொண்டார். மாதாஜி ஹை 90 சால் சே பி ஜாதா உமர் ஹை. ஜப் ஹம் சோட்டே தே தோ ஹமாரா குஜாரா கர்னே கே லியே வே அடோஸ் படோஸ் கே கரோ மே बर्तन साफ करना, पानी भरना, मजदूरी करना, आप कल्पना कर सकते हैं कि एक माँ ने अपने बच्चों को बड़ा करने के लिए कितना कष्ट उठाया। हम तो गरीब के घर पैदा हुए हैं, हमने गरीबी देखी है, हम गरीबी में पले हैं भाई। वे तो सोने का चमच लेकर के पैदा हुए हैं, हम चाय बेचते बेचते आपके पास आए। பள்ளி முடித்த பிறகு உள்ளூர் ரயில் நிலையத்தில் தேநீர் கடை நடத்தி வந்த தனது தந்தைக்கு கரம் கொடுத்து உதவினார் நரேந்திர மோடி. லோக்தந்திர மே அகர் ஜனதா ஜனார்தன் ஜோ ஈஸ்வர் கா ரூப் ஹை ஃபைசலா கர் லே ஃபிர் சாய் பேச்சனே வாலா பீ உன்கா பிரதிநிதி பன் கர்கே ராயல் பேலஸ் மே ஹாத் மிலா சக்தா ஹை. பழக்கப்பட்ட இடத்திலிருந்து வெளியேறி சமூகத்தின் மாற்றத்தை பார்க்க விரும்பினார். சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கையில் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினார். சுவாமி விவேகானந்தரின் பணிகள் குறித்து ஆழ்ந்து படித்து பார்த்த பிறகு ஆன்மீக பாதைக்கு நரேந்திர மோடி சென்றார். இந்தியாவை உலகுக்கே தலைமை வகிக்கும் வகையில் மாற்ற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை நனவாக்குவதே தமது லட்சியம் என முடிவெடுத்தார். நரேந்திர மோடியின் வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் கூற வேண்டும் என்று விரும்பினால் அது சேவையாகத்தான் இருக்கும். நாட்டிற்கான சேவை, மனித சமூகத்திற்கான சேவை. ஆகிர்கர் சர்க்கார் கிஸ்கே லியே மை ஸ்பஷ்ட் மான்தா ஹூன் கி சர்க்கார் வோ ஹோ ஜோ கரீபோன் கே லியே சோச்சே, சர்க்கார் வோ ஹோ ஜோ கரீபோன் கோ சுனே, சர்க்கார் வோ ஹோ ஜோ கரீபோன் கே லியே ஜியே. தனது 17வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தார் நரேந்திர மோடி. சில நேரங்களில் இமயமலையில் அகதியாக இருந்தார், சில நேரங்களில் ஆசிரமங்களில் சேவையாற்றினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் புதிய இலக்குடன் முன்னோக்கி செல்ல தயாரானார். நாட்டிற்கு சேவையாற்றுவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கும் நோக்கில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் இணைந்தார். குஜராத் மாநில அரசியலில் 1973 நரேந்திர மோடி மிகப்பெரும் பங்கு வகித்தார். இதன் மூலம் அப்போதைய காங்கிரஸ் முதல்வர் ராஜினாமா செய்தார். அவசர நிலை காலத்தின் போது நாட்டின் அனைத்து மிகப்பெரும் தலைவர்களுடனும் பணியாற்றும் வாய்ப்பை நரேந்திர மோடி பெற்றார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை எழுந்தது.
1975 25 जून वह ऐसी काली रात थी जो कोई भी लोकतंत्र प्रेमी भुला नहीं सकता है, कोई भारतवासी भुला नहीं सकता है। एक प्रकार से देश को जेल खाने में बदल दिया गया था, विरोधी स्वर को दबोच दिया गया था। जयप्रकाश नारायण सहित देश के गणमान्य नेताओं को जेलों में बंद कर दिया था। न्याय व्यवस्था भी आपातकाल के उन भयावह रूप की छाया से बच नहीं पाई थी। अखबारों को तो पूरी तरह बेकार कर दिया गया था। इटर्नल विजिलेंस इज द प्राइस ऑफ लिबर्टी, लोकतंत्र के प्रति नित्य जागरूकता जरूरी होती है, और इसलिए लोकतंत्र को आघात करने वाली बातों को भी स्मरण करना होता है और लोकतंत्र की अच्छी बातों की दिशा में आगे बढ़ना होता है। 1987 ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. இருந்தாலும் இது அவரது பயணத்தில் சிறு பகுதிதான். மனிதராக பாரதிய ஜனதா கட்சி என்ற சிறந்த அமைப்பிலிருந்து ஆளுமையில் இந்தியாவின் தலைசிறந்த கலைஞராக நரேந்திர மோடி உருவெடுத்தது என்பது வீரம் மற்றும் தீர்மானத்தின் வரலாறு. அக்டோபர் 2001 குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி பதவியேற்றார். சம்விதான் பிரத்யே குஜராத் மாநிலத்தின் இருப்பு குறித்த வரலாற்றை வேளாண்மை, சுகாதாரம் மற்றும் சேவைகள் மூலம் நெய்தார் நரேந்திர மோடி. அவரது ஆட்சி காலத்தில் குஜராத் மாநிலத்தின் வேளாண்மை துறை 10% உயர்ந்தது. துடிப்பான குஜராத் என்ற பெயரில் அவர் நடத்திய மாநாடு மாநிலத்திற்கு மிகப்பெரும் முதலீட்டை பெற்று தந்தது, மேலும் புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியது. அவரது தலைமையின் கீழ் குஜராத் மாநிலம் சிறு நடுத்தர நிறுவனங்களின் அடையாளமாக திகழ்ந்தது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கட்ச் பகுதியை மறுகட்டமைப்பு செய்ததை இன்னும் சர்வதேச அமைப்புகள் பாராட்டி வருகின்றன. 2001 முதல் 2014 வரை ஒட்டுமொத்த நாட்டிலும் தலைசிறந்த ஆளுமைகளில் ஒருவராகவும், தலைசிறந்த முதலமைச்சராகவும் மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கான மனிதராகவும் பாராட்டப்பட்டார். 2014 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னதாக இரண்டாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் குறித்த செய்திகள் வெளிவரத் தொடங்கின. பொதுமக்களின் நெருக்கடி காரணமாக பல்வேறு மத்திய அமைச்சர்களும் கூட ராஜினாமா செய்தனர். வளர்ச்சிக்கான மனிதரை நாடு தேடியது. ஊழலை ஒழிக்கும் ஆட்சியாளர் மீதான தேடுதல் இருந்தது. குடும்ப ஆட்சி, பிராந்தியம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் ஆகியவற்றால் நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. ஒட்டுமொத்த தேசத்தின் முன்பாக வளர்ச்சிக்கான குஜராத்தின் மாதிரி தோன்றியது. நாட்டில் அரசியல் நல்லுறவு மற்றும் பொதுமக்களுக்கிடையே உணர்வு பூர்வமான இணைப்பை ஏற்படுத்திய ஒரே தலைவர் நரேந்திர மோடி. 2014 தேர்தல் முடிவுகள் இதனை உறுதிப்படுத்தின. இந்த முடிவுகள் நாட்டின் மிகவும் பிரபலமான தலைவர் நரேந்திர மோடி என்பதை உறுதிப்படுத்தியது. 30 பிறகு மத்தியில் முதன்முறையாக தனி பெரும்பான்மை பெற்றது மற்றும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைந்தது. மிகப்பெரும் புனித கோவிலின் ஜனநாயக தலைவர் என்ற முறையில் ஜனநாயக மதிப்புகளே தனக்கு தலை சிறந்தது என்ற செய்தியை வெளியிட்டார். அதே நேரத்தில் தனது குழந்தை பருவம் வறுமையிலேயே கடந்துவிட்டது என்பதையும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரை வறுமையிலிருந்து நீக்குவது முன்னுரிமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேரா மூலதஹ சித்தாந்த் ஜோ ரஹா ஹை வோ யே ஹை கி ஹம் சமாஜ் மே ஜோ பி சக்தி ஹை उसको और अधिक अवसर कैसे दें, हम एक ऐसा इकोसिस्टम तैयार करें ताकि उसको कुछ साहस करने का मन कर जाए, कहीं रुकावट आ जाए तो उसको हाथ पकड़ के निकालने वाला कोई मिल जाए। मैं जब चुनाव लड़ रहा था तो मैंने देशवासियों को कहा था कि मेरे पास अनुभव नहीं है, मुझसे गलतियां हो सकती हैं, बद इरादे से गलत कभी नहीं करूंगा। அரசு என்பது ஏழைகளுக்கான அதிகபட்ச ஆளுமை, குறைந்தபட்ச அரசு என்பதை விரும்பும், சிந்திக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் ஒன்றாக இருக்க வேண்டும். தனது ஆளுமையின் அடிப்படையாக அனைவருக்குமான ஆதரவு, அனைவருக்குமான வளர்ச்சி மற்றும் அனைவருக்குமான நம்பிக்கையை நரேந்திர மோடி ஏற்படுத்தினார்.
ஒரு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள் குறித்து அரசியல் பண்டிதர்கள் மறு ஆய்வு கூட செய்து முடிக்கவில்லை. மறுமுனையில் பிரதமர் மோடியின் வரம்பிற்குள் சில விஷயங்கள் வந்தன. புதிய இந்தியாவிற்கான பாதையை அமைப்பது அல்லது 70 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உறுதி என எதுவாக இருந்தாலும் தன்னால் நிறைவேற்ற முடியும் என்பதை நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். நரேந்திர மோடியை சார்ந்திருப்பதாக ஜனநாயகம் மாறியிருப்பதாக தோன்றியது. வலுவான தீர்மானம் மற்றும் சரியான பாதை இருந்தால் வளர்ச்சிக்கான வேகம் மற்றும் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை நரேந்திர மோடி காட்டினார். பிரச்சனைகளை சிறு சிறு பாகங்களாக தீர்க்காமல் அதனை வேரிலிருந்தே நீக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி நம்பினார். அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மிகவும் முக்கியமானது என்று அவர் நம்பினார். மிகவும் முக்கியமாக கொள்கைகளை வகுப்பதில் பொதுமக்களின் பங்களிப்பை அடிப்படையாக மாற்ற வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். வளர்ச்சி என்பதை அரசின் சிந்தனை மற்றும் அமைப்பிலிருந்து நீக்கி மக்கள் இயக்கமாக உருவாக்கினார். மற்றவர்களை விட முதல் முறை மட்டுமின்றி தூய்மை இந்தியா குறித்து பிரதமரே பேசினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது செங்கோட்டையில் இருந்து அவர் தூய்மை குறித்து பேசினார். அதே ஆண்டின் அக்டோபர் 2 தூய்மை இந்தியாவை உருவாக்குவதற்கான பிரச்சாரத்தை தானே தூய்மை பணியில் ஈடுபட்டு பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் திறந்தவெளி மலக்கழிப்பிடம் இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததுடன் ஏழைகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல் முறையாக நாட்டில் வர இருக்கும் முக்கிய மாற்றத்தில் தாங்கள் மிகப்பெரும் பங்கு வகிப்பதை நாட்டு மக்கள் உணர்ந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பே ஒப்புக்கொண்டுள்ளது. भारत आजाद भी हो, भारत साफ सुथरा भी, मेरे लिए ये श्रमदान नहीं है, ये श्रमानुभव है. और जो श्रमानुभव है मुझे सामान्य से सामान्य इंसान के साथ जो கடந்த 6 ஆண்டுகளில் மோடி அரசு தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்து வருகிறது. வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் பணியாற்றும் முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடினமான இலக்குகளையும் நிறைவேற்றும் திறன் படைத்த பிரதமர் மோடி ஏற்கனவே உள்ள நடைமுறைகளின் மூலமே மிகப்பெரும் இலக்குகளை நிறைவேற்ற முடியும் என்பதை தீவிரமாக செய்து காட்டினார். 6 ஆண்டுகளில் 150க்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையில் பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்கு முன்னதாக பெற்றதை விட மிகப்பெரும் வெற்றியை பெற்றன. இதற்கு அனைவருக்குமான ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி மற்றும் ஒவ்வொருவரின் நம்பிக்கை என்ற மந்திரமே காரணம். 370வது சட்டப்பிரிவை நீக்குவதற்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளிப்பதற்கு முன்னதாக இது குறித்து நாட்டின் தலைமை முடிவு செய்யும் என்று யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் தனது 2வது ஆட்சி காலத்தில் இந்த மிகப்பெரும் முடிவை மோடி அரசு கையாண்ட விதத்தின் மூலம் அனைவரிடமும் சந்தேகமும் நீக்கப்பட்டது. இதற்கு பிறகு மோடியால் இது முடியும் என்று ஒவ்வொருவரும் கூறினர். மோடி அரசின் 2வது பதவிக்காலம் என்பது பெண்களுக்கு எதிரான முத்தலாக் முறையை நீக்குவது முதல் ஜம்மு காஷ்மீரின் 35A சட்டப்பிரிவு வரை பல்வேறு விவகாரங்களுடன் தொடங்கியது. இதேபோன்று ராமஜென்மபூமி விவகாரத்திற்கு அமைதி வழியில் தீர்வு கண்டது. பேச்சுவார்த்தையில் விவாதம் என்பது தீர்வாக அமையாது, ஆனால் இந்தியாவின் சிறந்த எதிர்காலத்திற்கு மிகப்பெரும் காரணியாக மாறியது. தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் அல்லது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை குறைப்பது என்பதில் கடந்த 30-40 ஆண்டுகளுக்கான பணியை இந்த அரசு கடந்த 6 ஆண்டுகளில் மேற்கொண்டது. கடந்த 30 ஆண்டுகளை விட வடகிழக்கு பிராந்தியம் தற்போது அதிக அமைதி கொண்டதாக திகழ்கிறது. இது மட்டுமல்லாமல் எல்லையில் துல்லிய தாக்குதல்கள் மற்றும் விமான தாக்குதல்கள் மூலம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீவிரவாதத்தை அனுமதிக்க முடியாது என்ற செய்தியை இந்தியா அளித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் லடாக்கில் உள்ள நமது வடக்கு எல்லைப் பகுதியில் சீன ராணுவ வீரர்கள் தங்களது வீரத்தை காட்டும்போது இந்தியா மீது தங்களது பார்வையை வைப்பது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நமது வீரர்கள் எடுத்துரைத்தனர். உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இராணுவத்திற்கு பிரதமர் சுதந்திரம் அளித்துள்ளார். எல்லைப் பகுதிக்கு தானே நேரில் சென்று வீரர்களை ஊக்குவித்தார். आज
उनकी जय बोल, कलम आज उनकी जय बोल, भारत माता की, भारत माता की, वंदे वंदे। பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா ஊழலை அதிவேகமாக ஒழித்துள்ளது என்பதை பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் அங்கீகரித்துள்ளன. ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முடிவுகளே இதற்கு காரணம். இன்று உலகின் மிகப்பெரும் சுகாதார திட்டமாக ஆரோக்கிய இந்தியா திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. ஆரோக்கிய இந்தியா திட்டத்தில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் சேர்க்கப்பட்டு ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு உயர்தர மற்றும் தேவையான சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அல்லது ஏழை குடும்பங்கள், விவசாயிகள், பணியாளர்கள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு வழிகளில் அல்லது வேலைவாய்ப்பு அளிப்பதன் மூலமும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏழைகளுக்கானதாக அரசு இருக்க வேண்டும் என்பதை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார். பல்வேறு முடிவுகள் மூலம் நாட்டையும் ஒவ்வொரு குடிமக்களையும் சுயசார்புடையவர்களாக மாற்ற நரேந்திர மோடி உதவியுள்ளார். பேரிடர் அல்லது கொரோனா போன்ற பெருந்தொற்று ஏற்படும்போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாட்டிற்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே நரேந்திர மோடி எடுத்து காட்டியுள்ளார். இந்த வழியில் பேரிடரையும் வாய்ப்பாக மாற்றும் திறனை அவர் பெற்றுள்ளார். நரேந்திர மோடியின் முயற்சிகள் உலகின் மிகப்பெரும் ஜனநாயகமாக இந்தியாவின் பங்கு மற்றும் உண்மையான திறனை வெளிப்படுத்தியுள்ளன. பதவிக்கு வந்தது முதலே ஐநா சபை, பிரிக்ஸ், சார்க் மற்றும் G20 அமைப்புகளின் கூட்டங்களில் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். பல்வேறு சர்வதேச பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்களில் இந்தியாவின் கருத்துக்கள் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பெருமளவில் ஆதரவு கிடைத்தது. கடந்த பல்வேறு ஆண்டுகளிலும் எந்த ஒரு திட்டத்திற்கும் இதுபோன்று ஆதரவு கிடைத்ததில்லை. சவுதி அரேபியாவின் உயரிய விருதான மன்னர் அப்துல் ஆசிஸ் சைஸ் விருது நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ரஷ்யாவின் உயர்ந்த விருதான தி அடாஷர் அல்லது செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போசிஸ் விருது, பாலஸ்தீனத்தின் கிராண்ட் காலர் அல்லது அரசு அல்லது பாலஸ்தீன விருது, ஆப்கானிஸ்தானின் அமீர் அமானுல்லா கான் விருது, ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜாயேத் பதக்கம், மாலத்தீவின் நன்ஷன் இசுதீன் ஆகிய விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. கௌரவத்தால் பிரதமர் கௌரவிக்கப்பட்டார். 2018 அமைதி மற்றும் மேம்பாட்டிற்கு அளித்த பங்களிப்பிற்காக உயரிய சிசோல் சாந்தி விருது வழங்கி பிரதமர் மோடி கௌரவிக்கப்பட்டார். மக்களுடன் வாழ்வது, அவர்களுடன் அமைதியை பரிமாறிக்கொள்வது மற்றும் அவர்களை பாதிப்புகளிலிருந்து விடுபடச் செய்வது ஆகியவையே நரேந்திர மோடியின் நோக்கம். அடிமட்ட அளவில் மக்களுடன் தனிப்பட்ட முறையில் வலுவான இணைப்பை கொண்டிருக்கிறார். மேலும் சமூக ஊடகங்களிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். உலகில் அதிக அளவில் தொழில்நுட்பத்தை விரும்பும் தலைவர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார். और वो आम जन की समस्याओं को हल करने மக்களின் தலைவராக நரேந்திர மோடி திகழ்கிறார். சாதாரண மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் பெயர் பெற்றவர் நரேந்திர மோடி. वो जो मुश्किलों का अंबार है, वही तो मेरे हौसलों की मीनार है। वही तो मेरे हौसलों की मीनार है। நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி.